அவர்கள் மங்களாசாசனம் செய்த திவ்யதேசங்கள் முதலில் அந்த ஆழ்வார்களும் அவர்கள் அடியொற்றிருக்கின்ற ஆச்சாரியார்களும் அவதரித்திருக்கின்ற ஸ்தானம் இரண்டாவது திவ்யதேசம். இந்த மூன்றாவது அந்த ஆழ்வார்களையும் ஆச்சாரியார்களையும் கொண்டாடி இருக்கின்ற பாகவதோத்தம் வாழ்கின்ற கிராமங்களும் திருமாளிகைகளும் மூன்றாவது திவ்யதேசம் என்று இந்த மூன்றையும் திவ்யதேசமாக வைத்திருக்கிறார்கள். இதில் ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்யப்பட்டவை மிகவும் உயர்ந்தவை. அதை காட்டிலும் மங்களாசாசனம் செய்திருக்கின்ற ஆழ்வார்கள் ஆச்சாரியருடைய அவதார ஸ்தலங்கள் அதை காட்டிலும் உயர்ந்தவை. அவர்களை கொண்டாடுகின்ற அடியார்கள் இருக்கின்ற கிராமங்கள் அதை காட்டிலும் மிக மிக உயர்ந்தவை என்று பெரியவர்கள் பணித்திருப்பதனாலே இந்த மூன்று திவ்யதேசங்களையும் ஈடுபாடு தர வேண்டியது. ஒவ்வொருவனுக்கும் ஒரு பொருளை கொடுத்தால் அதை காட்டிலும் பெறுகின்ற பொருளுடைய நன்மை பெரிதாக இருப்பதை பார்க்கிறோம். எடுத்துக்காட்டாக ஒரு குழந்தை இடத்துல நீ முதல் மதிப்பெண் பெற்றால் உனக்கு நான் மிட்டாய் வாங்கி தருகிறேன் என்று சொன்னால் எது உயர்ந்தது, அந்த முதல் மதிப்பெண்ணா அல்லது அந்த மிட்டாயா? முதல் மதிப்பெண் பெறுகை என்பதே உயர்ந்தது, மிட்டாயை பெறுதல் ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த குழந்தைக்கு மிட்டாயில ருசி இருப்பதனாலே அதை கொடுப்பதாக சொல்லி முதல் மதிப்பெண்ணுக்கு தூண்டுவது போல எம்பெருமான் திவ்ய தேசங்களிலே ஈடுபாட்டை உண்டாக்கி அதிலே தேர்ச்சி பெறுபவருக்கு ஆழ்வார் ஆச்சாரருடைய திவ்ய கஷேத்திரங்களில் ஈடுபாடு உண்டாக செய்கிறான். அதிலே ஈடுபாடு உண்டாகி அதிலே முதிர்ச்சி தேர்வு செய்யப்பட்டவனுக்கு அதனுடைய தேர்ச்சியினால்தான் பாகவதத்தினுடைய இடங்களிலே பிரதிபத்தி உண்டாக செய்கிறான். அதனால் இதெல்லாம் முதல் வகுப்பு, ரெண்டாம் வகுப்பு, மூன்றாம் வகுப்பு போல இதில் ஈடுபாடு. ஏன்னா இதில் தான் எடுத்தோன்னே ஈடுபாடு வரும். திடீர் ரெண்டு ஆழ்வார் இடத்துல ஈடுபாடு வராது. திடீர்னு பாகவதத்தனுடைய ஒரு வீட்டை பார்த்து இந்த வீடு தான் உனக்கு எல்லாமேன்னு சொன்னால் யாராலையும் அவ்வளோ சுலபமாக அதை ஜீர்ணிக்கவே முடியாது, நம்பவும் மாட்டார்கள். ஆக முதலிலே அவர்களுக்கு மிட்டாய் மேல் ருச்சி உள்ள குழந்தைக்கு அதை கொண்டு படிப்பிலே தேர்ச்சியை பெறுவது போல மருந்தை சாப்பிட செய்வது போல அதை காட்டும் உயர்ந்த பொருள்களை சிறிய பொருள்கள் மீது உள்ள ஆசையை பயன்படுத்தி அவர்களுக்கு கொடுத்து காண்பித்து அவர்களை திருத்தி உயர்த்துவது போல திவ்ய தேசங்களிலே பகவான் பிரதிபத்தியை உண்டு பண்ணியிருக்கிறார். அப்படிப்பட்டுள்ள திவ்ய தேசங்களிலேயும் இதற்கு அகோபிலம் என்ற பெயர். அகோபில சப்தத்திற்கு 32 அர்த்தங்கள் உண்டு. பிலம் என்றால் குகை என்று சொன்னேன். இதில் ஒரு பொருளை சொல்லுவோம், மீதி பொருள் அங்கே மேலே உட்கார்ந்து அங்கே போய் சொல்லுவோம். பிலம் என்றால் குகை. குகை என்றால் குகை எப்பொழுதும் எப்படி இருக்கும்? இருட்டாக இருக்கும். குகையில் வந்து எந்த விதமான வெளிச்சம் இருக்காதுங்கிறது உங்களுக்கு தெரியும். அக சப்தத்துக்கு பகல் என்று பெயர். அதனால தான் பகலிலே செய்ய வேண்டிய வேத காரியங்களுக்கு ஆன்மீகம் என்று பெயர். பகலும் இரவும் என்கிற வார்த்தைக்கு அகோராத்திரம் என்று பெயர். அதனால அகோராத்திரை பார்ஸ்வே என்று பகலும் இரவும் அருகில் இருக்கிறார்கள், நட்சத்திராணி ரூபம் ஒளி மிகுந்தோட இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. அதுபோல பிலம் என்றால் குகை இருட்டாயிருக்கும். அகோ பிலம் என்றால் பகலை போல உள்ள சுயம் பிரகாசமான குகை என்று பெயர். என்றால் பகவானுக்கு பரஞ்சோதி உரைகின்ற இடம் அல்லவா, அதனால எப்படி எப்படி இருக்கும், மிகவும் ஒளி பொருந்தியதா இருக்கும். அதனால குகை என்று சொல்வதனாலே மிகவும் ஆழமாய் எவராலும் நுழைய முடியாமல் இருப்பது. அகஸ் என்ற சப்தத்தினாலே இது ஒளிமயமாய் கண்டவர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருப்பது என்ற பொருள். அதனால இது வந்து எல்லோரும் செல்ல முடியாத இடம். ஆழ்வார் எத்தனையோ இடங்களை மங்களாசாசனம் பண்ணிவிட்டு இந்த இடத்தினுடைய அருமை செல்ல முடியாத தன்மைக்கு மூன்று பட்டியல் போடுறாரு. தெய்வமல்லால் செல்ல ஒண்ணா சிங்கவேல் குன்றமே, தினைத்தனையும் செல்ல ஒண்ணா சிங்கவேல் குன்றமே, சென்று காண்டற்கு அரிய கோயில் சிங்கவேல் குன்றமே என்கிறார். சென்று காண்டற்கு அரிய கோயில், திணைத்தனையும் செல்ல ஒண்ணா, தெய்வம் அல்லாத செல்ல ஒண்ணா, பார்க்க முடியாத கோவில் என்று வடநாட்டில் இருக்கின்ற பெரிய கோவில்களை கூட இந்த அளவுக்கு சொல்லவில்லை. இதை அந்த அளவுக்கு இதை பார்க்க முடியாது, பார்க்க முடியாது, பார்க்க முடியாதுன்றே சொல்கிறார். இது மூன்று காரணங்களால் சொல்ல வேண்டிய நோக்கம் என்னவென்றால், சென்று காண்டற்கு அரிய கோயில் என்பது மலை உச்சிகளிலேயும் காடு முகடுகளிலேயும் இருப்பதனாலே சரீர ரீதியாக செல்வதற்கு உள்ள கடுமையை ஒரு பதத்தினாலே குறிக்கிறது. சென்று காண்டற்கு அரிய கோயில், நீங்கள் நடந்து சென்று காண்டற்கு அரிய கோயில் என்று வரும். திணைத்தனையும் செல்ல ஒண்ணா என்று சொன்னால் இந்த சன்னிதானத்தில் இருக்கின்ற நரசிம்மத்தில் ஈடுபாடு வருவது மிகவும் கடினம். நரசிம்மத்தில் ஈடுபாடு வருவது மிகவும் கடினம். அதற்கு நிறைய புண்ணியம் செய்திருக்க வேண்டும், ஆகையினாலே இந்த கோவிலுக்கு வர முடியாது. அதற்கு பூர்வ புண்ணியம் வேண்டும் என்று இரண்டாவது காரணம். முதல் காரணம் உடலினுடைய தன்மை, இரண்டாவது இவருடைய புண்ணியத்தினுடைய தன்மையை சொல்கிறார். தெய்வம் அல்லாத செல்ல ஒண்ணா சிங்கவேல் குன்றமே, பகவத் சம்பந்தம் உடையவர்களுடைய உறவு இல்லாதபடி, பாகவத ஆச்சாரியார்களுடைய உறவு இல்லாதபடிக்கு இந்த கோவில் இருக்கின்ற எம்பெருமானை முழுமையாக சேவித்து அனுபவிக்க முடியாது என்பதை சொல்கிறார். முதலில் ஃபிசிக்கல் வந்தே பார்க்க முடியாது என்று சொல்வது. இரண்டாவதாக பகவத் சங்கல்பம் இல்லாத பட்சத்தில் இந்த பெருமானை சேவிக்க முடியாது. சென்று காண்டல் என்று சொன்னால் உடல் ரீதியாக வருதல், இதில் தினத்தனையும் செல்ல ஒன்றா என்றால் அப்படியே வந்து இங்கு சென்றாலும் கூட, வந்து இங்கு அடைந்தாலும் கூட அந்த பெருமானை சேவிக்க முடியாது என்கிறார். தெய்வமல்லால் செல்ல ஒண்ணா என்பதனாலே பகவத் சங்கல்பம் இல்லை என்றால், பகவத் சம்பந்தமுடையவருடைய உறவு இல்லை என்றால் இதை சந்தித்து புரிந்து கொள்ள முடியாது என்கிறார். ஆக ஒன்று வந்து வருதல், இரண்டாவது காணுதல், மூணாவது கண்டு அனுபவித்தல். ஆக இங்கு வருவதற்கும் இந்த பெருமாளை காண்பதற்கும் கண்டு இந்த பெருமாளுடைய தன்மை குணானுபவங்களை எல்லாம் உணர்ந்து மகிழ்வதற்கும்
பகவான் அல்லது பகவத் சம்பந்தம் உள்ளவர்களுடைய பிரதிபத்தியும் அனுகிரகம் வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால் இங்கே வந்து அனைவரும் இந்த மாதிரியாக சுவாதி திருநக்ஷத்திரத்தில் அனைவரும் பகவத் சம்பந்தத்தை பகவத் குணானுபவத்தை என்று பெறுகிறோம் என்றால் அவருடைய திவ்ய சங்கல்பத்தினாலே வந்தது என்றுதான் பொருளே தவிர நம்முடைய விருப்பத்தினாலேயோ அல்லது பேருந்தினாலேயோ அல்லது ஒரு கமிட்டி அல்லது டிராவல்ஸ் கம்பெனியினாலே வந்தது என்று நினைப்பது மடமை. அதனால் அப்படிப்பட்டுள்ள அந்த எம்பெருமானுடைய திவ்ய கடாட்சமானது எப்பொழுதும் நிலைத்திருப்பதற்கு அவரே அனுகிரகம் செய்ய வேண்டும். நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டும் என்று ஆழ்வார் சொன்னபடி அவரை நிரந்தரம் நினைக்கும்படியாக அவரே நினைத்து நம்மை நினைக்க பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டுவோம். நாராயணார்.